இன்றைக்கி நம்ம வீடியோவில் 30x40 அளவில் அமைஞ்சிருக்க 2.5 செண்ட் லேண்ட் ஏரியாவில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டின ஒரு அழகான 3BHK செமி ஃபர்னிஸ்ட் ஹவுஸை பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட் என்னென்னா, இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன், இந்த வீட்டோட பிளான் அண்டு எலிவேஷன் ஒர்க். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை பார்க்கலாம். 8x16 அளவில் ஸ்பேசிஸாக இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை கொடுத்து டைனிங் ஏரியாவில் வால் ஷெல்ஃபும் ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் மிரர் செட்டப்பும், கிச்சன் ஏரியாவில் பேஸ் கேபினெட், வால் கேபினெட், டால் கேபினெட், லாஃப்ட் கபோர்டும், உட்ஒர்க்கில் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை நிறையா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோடையும் வசதியாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த வீட்டோட பிளான் 30x40 அளவில் அமைஞ்சிருக்க 2.75 செண்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய கார் பார்க்கிங், பெரிய லிவிங் ஹால், ஓப்பன் டைனிங் கம் கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக பேக் சைட் சர்வீஸ் ஏரியா காமன் டாய்லெட் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமும் ஃப்ரண்ட் பால்கனியும் அமைச்சு இந்த வீட்டோட பிளானை அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட சூப்பர்பான பிளானுக்கு ஏற்ற மாதிரியே இந்த வீட்டோட எலிவேஷனையும் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அழகான 3BHK ஹவுஸை உள்ளே போய் ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 30 அடி அகல தார் ரோடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடு வாலுக்கும் வீட்டோட காம்பவுண்ட் வாலுக்கும் ஸ்க்ராச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க்கும் ஸ்ட்ரைப் டிசைன்ஸும் கொடுத்து அது போக இன்னும் நிறைய டிசைன்ஸை யூஸ் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாம் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக மல்டி கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி பெயிண்ட் ஒர்க் பண்ணி வீட்டோட எலிவேஷனை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளைட்ஸ் எல்லாம் பொருத்தி வீட்டோட மெயின் கேட்டை ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி எலிவேஷன் கலருக்கு மேட்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் வழியாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்ன கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கோட அளவு 11x16. இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு 1x1 சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணி கார் பார்க்கிங்கில் வர வாளுக்கு சீலிங் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் வர இந்த வீட்டோட மெயின் டோருக்கும் கிச்சனுக்கும் கிரனைட் பார்டர் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு 2 படிக்கட்டேறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு கிரனைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரையும் நிலவையும் ஹெவியான டீக்குள்ள சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட அளவு 16x16. இந்த லிவிங் ஹால் நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கிறதுக்காக இந்த லிவிங் ஹாலில் 3 பெரிய உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா விண்டோஸையுமே உட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி சூப்பரான டிசைனில் ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட் லைட்டும் ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்து அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹால், டைனிங் கம் கிச்சன், பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே 2x4 சைஸில் இருக்க ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இது மல்டிமீடியா டிவி யூனிட். லிவிங் ஹாலோட நார்த்தன் சைடு வாலில் சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் உட் ஒர்க் யூஸ் பண்ணி பேஸ் கேபினெட் ஷோகேஸ் யூனிட்டோட நிறையா கோல்டன் கலர் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து இந்த டிவி யூனிட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட நார்த்தன் சைடில் இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் இருக்குது. இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை நார்மலாக லிவிங் ஹாலிலிருந்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடுத்து ப்ரைவசியோட இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் கம் கிச்சனோட அளவு 8x16. டைனிங் சைடில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் கிச்சன் சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்து கிராஸ் வென்டிலேஷனோட இந்த ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங்கோட ஒரு சைடு வாலில் வால் ஷெல்ஃபும் அதுக்கு பக்கத்துலேயே கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் மிரரையும் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் உட் ஒர்க் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாவில் வர 2 சைடு வாலுக்கு கவுண்டர் டாப் லெவல்லேருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி அந்த வால்லேயே சில வால் மவுண்டட் கேபினெட்ஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கிரனைட் ஃபினிஷிங் பண்ணி சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்தி அதில் குட் வாட்டர், போர் வாட்டர் ரெண்டுத்துக்குமே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே நிறையா பேஸ் கேபினெட்டும், கிச்சனோட வெஸ்டர்ன் சைடு வாலில் டால் கேபினெட் வித் கிளாஸ் டோரும், அதுக்கு மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும், உட் ஒர்க் யூஸ் பண்ணி டைனிங்கில் பார்த்த மாதிரியே சேம் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி இந்த வீட்டோட கிச்சனை நிறையா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியாவோட பேக் சைடில் அமைஞ்சிருக்க சர்வீஸ் ஏரியா அண்டு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் போகிறக்கான டோர். சேஃப்டிக்காக ஹெவியான மெட்டலில் இந்த டோரை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாலேயே இந்த வீட்டோட போர் அண்ட் வாட்டர் சம்ப் அமைச்சிருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவுக்கு வீட்டை சுற்றி வர செட்பேக் ஏரியா வழியாகவும் நடந்து வந்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x4. இதை இந்தியன் க்ளோசெட் டைப்பில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் வாளுக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூமோட டோர். இந்த டோர் லிவிங் ஹாலில் இருந்து ஓப்பன் டைனிங்கும் கிச்சன் போகிற வழியில் இருக்க பேசேஜோட வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்ஸோட டோர்ஸுக்கெல்லாமே ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 11x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய உட்டன் விண்டோவை கொடுத்து ஸ்டோரேஜுக்காக வால் ஷெல்ஃபும் அது போக ஆர்சிசி லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு மேலேயும் ஒரு லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோர். இந்த வீட்டில் வர எல்லா அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோர்ஸுக்குமே பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 7x4. இது வெஸ்டர்ன் கிளாஸர் டைப். இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கெட் டைல்ஸும் வாலுக்கு சீலிங் லால் வரைக்கும் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டார்கேஸை வந்து லிவிங் ஹாலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸ்க்கு கிரனைட் லே பண்ணி ஹேண்ட்ரேஸை வுட் வித் எஸ்எஸ்டீல் காம்பினேஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஃபிக்சர் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னு லாபி. லாபியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஸ்ட்ரைட்டாக ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ரைட் ஹேண்ட் சைடில் காமன் பால்கனி போகிறக்கான டோரும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக ரெண்டு உட்டன் விண்டோவை கொடுத்து ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும் அது போக ஆர்சிசி காங்கிரீட் ஓவர்ஹெட் லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 7x4. இந்த பாத்ரூமுக்கும் சூப்பர்பா ஃப்ளவர் டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்க தேர்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூம்லேயும் வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய உட்டன் விண்டோஸும் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும் அது போக காங்கிரீட்டில் ஓவர்ஹெட் லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 7x4. இந்த பாத்ரூமுக்கும் சூப்பர்பான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான க்ளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசெட் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அது போக கீசர் ப்ரொவிஷனும் ஸ்டோரேஜுக்காக வால் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டார்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னு லாபியோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க செமி கவர்டு பால்கனி. பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே 1x1 சைஸில் சூப்பரான பேட்டர்னில் மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியிலேருந்து ஒரு பேசேஜ் கொடுத்து அந்த பேசேஜோட லாஸ்ட் போனோம்னா இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸும் வாஷிங் மிஷின் வைக்கிறக்கான ப்ரொவிஷனும் துணி துவைக்கிறக்கான ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க.
இது டெரஸ் போறக்கான ஸ்டார்கேஸ். இந்த டெரஸ் போறக்கான ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்க ஸ்பேஸ்ல வாஷிங் மிஷின் வைக்கிறக்கான ப்ரொவிஷனும் துணி துவைக்கிறக்கான ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. டெரஸ் போறக்கான ஸ்டார்கேஸை ஹெவியான மெட்டல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் வழியா டெரஸ் ரீச் ஆனோம்னா 1000 லிட்டர்ல ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல காரமடையில கேவிஆர் மகாலுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியால சென்டோட பிரைஸ் 5.5 லாக்ஸ், லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் 65 லாக்ஸ். இந்த வீட்டை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10ல எவ்வளவு மார்க் கொடுக்கலாங்கிறத பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.